சென்னை நந்தம்பாக்கத்தில் நல்ல கிரை அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட நல்ல சந்தை பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தது. கிராமத்து சந்தைகளை நினைவூட்டிய இந்த நிகழ்வில் விவசாயிகளின் பொருட்கள் நேரடியாக நுகர்வோரிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் விளைவித்த பொருட்களை நேரடியாக அவர்களே விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கைவினை பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், ஆடை அணிகலன்கள், தின்பண்டங்கள் ஆகியவை இங்கு விற்பனை செய்யப்பட்டன. விவசாயிகளும் நுகர்வோரும் நேரடியாக சந்திக்கும் இந்த கிராமத்து சந்தையை நல்ல சந்தை என்னும் பெயரில் நல்ல கீரை அமைப்பு நடத்தியது. நாம ஏற்கனவே அந்த பழைய வழிமுறை இருக்கு இல்லைங்களா, சந்தை தானே. கிராமத்துக்கு போனால் அங்கே வந்து ஒரு தப்பாட்டம், ஒயிலாட்டம், கிராமிய கலைகள் இருக்கும். விவசாயிகளோட எல்லாமே கிடைக்குவாங்க. அங்கே போனால் துணி வாங்கலாம், விளையாட்டு பொருட்கள் வாங்கலாம், அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி, பழம் வாங்கலாம், நல்ல ஒரு உணவு இருக்கும். அப்படியே அந்த ஒரு பாரம்பரியத்தை மீட்டு கொண்டு வர ஆசைப்பட்டோம். கிராமத்து சந்தைகளில் இடம்பெறும் பாரம்பரிய நடனங்கள் நகரத்து சந்தையிலும் அரங்கேறியது பார்வையாளர்களை மெய்மறக்க செய்தது. மரங்களில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய விளையாட்டு பொருட்கள் மற்றும் கைவினை பொருட்கள் குழந்தைகளை கவர்ந்தது மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் அவர்களது குழந்தை பருவத்தை நினைவூட்டியது. தேங்காயில இருந்து காஞ்சி போன தேங்காயில இருந்து செயின், கம்மெல்லாம் செஞ்சாங்க. அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. அதுவும் அப்புறம் பீகாக்ஸ் அதெல்லாம் அப்படியே ஒட்டி இருந்தாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, சூப்பரா இருந்தது. அப்புறமா வந்து மரத்துலேருந்து எடுத்த ஜூஸ், அது ரொம்ப நல்லது, எல்லாருமே குடிங்க கண்டிப்பாக. அப்புறம் விளையாட்டு சாமான் வந்து மரக்கட்டையிலேயே அழகாக செஞ்சுருந்தாங்க. பல்லாங்குழி, அப்புறம் கொக்கு, அந்த மாதிரிலாம் கார்லாம் செஞ்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த சந்தை நுகர்வோருக்கு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக அமையும் வகையில் பாரம்பரிய விதைகள், விதை நெல்கள் ஆகியவையும் விற்பனை செய்யப்பட்டன. பாரம்பரிய நெல் ரகங்களை ஒரு 167 ரகங்களை இன்னைக்கு மீட்டெடுத்து விவசாயிகளுக்கு நாங்கள் நேரடியாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த அரிசினால் என்ன பயன், இந்த நெல்னால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, பெரும் வெள்ளத்தில் கூட வளரக்கூடியது, இயற்கை இடர்பாடுகளை தாங்கி வளரக்கூடியது, இன்னைக்கு இருக்கிற கிளைமேட் சேஞ்சுக்கும் வெப்பமயமாதலுக்கும் சவாலாக உள்ள பிரச்சனையில் வளரக்கூடியது, ஈஸியாக பூச்சி தாக்காது, நல்ல சத்துள்ள நெல் ரகங்கள் இன்னைக்கு எங்கள்கிட்ட இருக்குது. மக்கள் துரித உணவு கலாச்சாரத்திற்கு மாறி வரும் இந்த சூழ்நிலையில் இயற்கை விவசாய பொருட்கள் மீது அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை என்பதற்கு இந்த நல்ல சந்தை ஒரு சான்றாகவே அமைந்தது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் சடையாண்டி. மேட்டூர் அணையில் இருந்து முக்கொம்பு அணைக்கு காலை நிலவரப்படி 120,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திருச்சி டோல்கேட் அருகே கொள்ளிடம் 6 வாழா வந்தபுரம் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். கதிரவன், எத்தனை வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது, தண்ணீரை அகற்றுவதற்கான பணியில் பொதுப்பணித்துறை ஈடுபட்டிருக்கிறார்களா, அங்குள்ள சூழல் குறித்து விரிவாக பதிவு செய்யலாம். கர்நாடகா பகுதியில் வந்து அதிக அளவில் மழை பெய்ததால் அங்கேருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது மேட்டூரிலிருந்து நேற்று வந்து 135,000 கனஅடி வந்து திறக்கப்பட்டது. அங்கே திறக்கப்பட்ட தண்ணீரானது இன்று திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு 120,000 கனஅடி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கும் நீரானது இந்த பகுதியில் திருச்சி மாவட்டம் இந்த கொள்ளிடம் ஆறில் மட்டும் 79,000 கனஅடி தண்ணீரும், காவேரி ஆற்றில் 40,000 கனஅடி தண்ணீரும், கிளை வாய்க்கால்களில் 1,000 கனஅடி தண்ணீர் வீதம் தொடர்ந்து விடப்பட்டன. நேற்று இதே பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருந்தோம். இந்த பகுதியிலே தண்ணி, அதாவது கரைக்கு ஒரு 20 அடி முன்னதாகவே தண்ணி இருந்தது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதியே தண்ணியில் தான் நின்று கொண்டிருக்கோம். அதாவது இந்த பகுதி, அதாவது இந்த வாழவந்தபுரம் டோலெட்டு பகுதியில் உள்ள வாழவந்தபுரம் பகுதியில் 160 மேற்பட்ட வீடுகள் உள்ளன, குடும்பங்களுக்கு வசித்து வருகின்றன. இந்த பகுதியில் உள்ள இந்த வாசல்களிலும் தற்போது இந்த தண்ணீர் வந்து வந்துவிட்டது. மேலும் வந்து இந்த வீட்டின் உள்ளே வந்து இப்போ தற்போது தண்ணீர் வந்து உள்ளே சென்று கொண்டிருப்பதை வந்து இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ பார்க்கலாம், அதான் இந்த வாசல் பகுதியிலே தண்ணீர் நின்று கொண்டிருக்கு. அந்த பகுதி மக்களும் அந்த சைடு தான் நிற்கிறார்கள். இது குறித்து இப்போ இந்த பகுதி ஒரு மக்களிடம் கேட்போம், அம்மா இப்போ உங்கள் வீட்டில் இப்போ தண்ணி வந்துச்சு, இப்போ உங்கள்கிட்ட எதுவும் மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சாங்களா, எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்கய்யா, தண்ணி வரும் பார்த்து பாதுகாப்பாக இருந்துங்கம்மா, நாங்கள் அவ்வளோதான்.
உங்களுக்கு எது மண்டபம் அந்த மாதிரி எதுவும் அரேஞ்ச் பண்ணாங்களா, இல்ல உங்க வீடு, இல்ல உங்க வீடு இந்த மாதிரி வீட்டு பொருட்கள் எல்லாம் எதுவும் எடுத்து வைக்கிறக்கா எதுவும் அதெல்லாம் எதுவுமே சொல்ல கிடையாது. இப்ப நீங்க இந்த பகுதியில நாங்க பயந்து போய் தான் இருந்தோம், தண்ணி வந்துருமே எந்த நேரத்துல வந்து உள்ள நுழைஞ்சது என்னவோன்னு பயந்து பயந்து இருக்கிறோம். நைட் எல்லாம் பயந்து தூங்கவே இல்லை, தூங்காம முடிச்சுக்கிட்டே இருந்தோம். பாம்பு எங்க வீட்டுக்குள்ளயும் நுழைஞ்சிருச்சு. இப்போ தற்போது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கலாம், இப்போ இந்த பகுதியில் இந்த மேல் ஃபுல்லாகவே அதான் அந்த வீட்டு வாசலின் அருகவே தண்ணி வந்துடும். இன்னும் சிறிது நேரத்திலே இந்த பகுதியில் வந்து தண்ணீர் வந்து உள்ளே செல்லும் ஒரு அபாயம் உள்ளது. மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து தற்போது வந்து காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகம் இதுவரை யாரும் வராததால் இந்த பகுதி மக்கள் வந்து ஒரு அதிர்ச்சியிலே வந்து இருந்துள்ளனர். இந்த பகுதியில் மேலும் மற்றொரு நபர் இருக்கா அவரை நாம் கேட்போம். ஐயப்பன் நேற்று இந்த மாதிரி பகுதியில் தண்ணி வந்தது, இப்போ மறுபடியும் இப்போ தண்ணி உங்கள்கிட்ட வந்துட்டே இருக்கு, இப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து மாவட்ட நிர்வாகம் இல்லை அதிகாரிகள் எதுவும் பொதுப்பணித்துறை எதுவும் அறிவிச்சாங்களா, இப்போ உங்கள் பொருள்கள்லாம் எதுவும் எடுத்து வெளியில் போகிறீங்களா? இல்லை மாவட்ட கலைஞர் அறிவித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த பகுதியில் நேற்று தண்ணி கம்மியாக வந்தது, இன்றைக்கி கூட அதிக அளவு வருது. எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு தாசில்தார் வந்து எந்த அறிவிப்பும் பண்ணலை, ஒரு விஓவும் அறிவிப்பு பண்ணலை, காவல்துறை பாதுகாப்பும் எங்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. தண்ணி ஒரு அளவுக்கு மேலே ஏறி கொண்டே இருக்கிறது, எங்களுக்கு பயந்து போய் கிடக்கிற மக்கள். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மேடான பகுதினாலெல்லாம் விறுவிறுன்னு ஏறி மேலே வந்து விட்டது, அதிகாரி யாரும் வந்து எங்களுக்கு கவனித்து கொடுக்கல. அதனால் நாங்கள் பயந்து போய் தான் இந்த அறிவிப்பை நாங்கள் கொடுக்குறோம். நீ தமிழ்நாடுக்கு நாங்கள் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். அதாவது மலர்வெளி இந்த பகுதியில் கேட்டுக்கலாம், அதாவது தண்ணி ஃபுல்லாகவே இந்த பகுதியில் நிரம்பி உள்ளதாகவும் அதிகாரிகள் இந்த பகுதியில் வந்து தற்போது எதுவும் வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் தெரிவித்துறையினர். மேலும் வந்து இந்த பகுதியில் நம்மிடம் ஒரு விவசாயி உள்ளார், அவரிடம் கேட்போம். ஐயா, இப்போ உங்கள் பகுதியில் வந்து இப்போ இந்த பகுதியில் ஃபுல்லாகவே தண்ணி விவசாயம் தண்ணி வந்துட்டுருக்கு, இப்போ உங்கள் கிளை வாய்க்கெல்லாம் தண்ணி வருதா, உங்களால் விவசாயம்லாம் பண்ண முடியுதுங்களே? 97 நாங்கள் வந்து தண்ணி வரணும்னு சொல்லி தூங்கி போயிருக்கணும், வெறும் சாக்கடையாக இருக்குது. இதோ கோர்ட் நீதிமன்றம் முதல்ல கோர்ட் நீதியில் வழக்கு தொடர்ந்து 2015 உத்தரவாகிடுச்சு. இது சம்பந்தமாக எல்லா அதிகாரிகளுக்கும், அதாவது மாவட்ட நிர்வாகம், சென்னை நிர்வாகத்திலிருந்து நிதி கேட்டு எடுத்தும் இதனால் யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது வந்து வெள்ள நீர் வந்து இப்போ காவேரி ஆற்று ஃபுல்லாக, இப்போ இந்த கொள்ளிடம் ஆற்று ஃபுல்லாக இப்போ 79,000 கனஅடி தண்ணி வருது. இப்போ இதில் ஐயன் வாய்க்காலையும் தண்ணி வருது, கிளை வாய்க்காலையும், அதுக்கடுத்து அந்த கிளை வாய்க்கால உங்கள் அந்த கீரமங்கலம் தாளக்குடி பகுதியெல்லாம் தண்ணி வருதுங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கீரமங்கலம் புத்தாளூர் கிளை வாய்க்காலையும் தண்ணி வரவில்லை, இந்த வயலில் எடுத்து விட்டதுனால இப்போ ரோடு டோல்கட்டு அருகில் உள்ள திருவள்ளுவர் நகரெலாம் தண்ணி ஏறி கொண்டு இருக்கிறது. காரணம் அங்கே உள்ள சாக்கடை மற்றும் வாய்க்கால்கள் தூர்வாராததுனால தண்ணி ஏறி கொண்டு இருக்கிறது. அதாவது டோல்கட்டு அருகில் உள்ள மேம்பாலம் லால்குடி மெயின் ரோட்டில் தண்ணி ஏறி விட்டது. மலர்வெளி தற்போது கேட்டுக்கலாம், அதாவது இந்த பகுதி ஒரு புறம் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை இருந்தாலும் மறுபுறம் வந்து சரியாக தூர்வாரப்படாதனாலும் சரிவர விவசாயம் பண்ண முடியவில்லை என்றும் கூறியிருந்தனர். மேலும் வந்து இந்த காவிரி கொள்ளிடமாற்று பகுதியில் இடையில் அதாவது ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் மட்டுமே தண்ணியை தேக்க முடியும். மேலும் இந்த நீர் வந்து இப்போ கடலில் வீணாக கலக்குது என்று இந்த பகுதியில் குற்றச்சாட்டு வருகின்றனர். மலர்வெளி திருச்சி டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு, குறிப்பாக கொள்ளிடம் கரையோரம் பகுதி மக்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் தண்ணீர் பூந்திருக்கிறது, இதனால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள்ள தகவலை கொடுத்த கதிரவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.